கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அற்புதத்தை பெற போதுமான விசுவாசம் இருக்கிறதா? இதுதான் இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அற்புதத்தை பெறுவதற்கு போதுமான விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? இஸ் த இனஃப் ஃபெய்த் டு ரிசீவ் த மிரக்கல்? அற்புதத்தை பெறுவதற்கு போதுமான விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள் வளர வேண்டும். அந்த விசுவாசம் போதுமான அளவுக்கு வளருகிற போது நாம் எதிர்பார்க்கிற அந்த அற்புதங்களெல்லாம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் பலவிதமான அற்புதங்கள் தேவைப்படலாம், அதிசயங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கும். அந்த நேரங்களிலெல்லாம் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய அற்புதத்தின் அளவு. உங்கள் விசுவாசத்தின் அளவே உங்களுடைய அற்புதத்தின் அளவு. உங்கள் விசுவாசத்தின் அளவே உங்களுடைய அதிசயங்களின் அளவு. உங்கள் அற்புதத்தை பெறத்துக்கு போதுமான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன். உங்கள் அற்புதத்தை பெறத்துக்கு உங்களுக்கு போதுமான விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு அற்புதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு போதுமான விசுவாசம் எனக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு விசுவாசத்தின் மேலேயே நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் பரிபூர்ணப்படுத்துகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய கண்களை நிலைநிறுத்துங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவின் மேலே உங்களுடைய கண்களை நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அப்போது உங்களுடைய விசுவாசம் அது பூரணமாய் எழும்பும். அப்போ உங்களுடைய விசுவாசம் அது நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமலே அந்த விசுவாசம் வளரும். விசுவாசத்தை நான் வளர்த்து கொள்ளுவதற்காக நான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாய் நான் ஏதோ சில காரியங்களை முயற்சி செய்ய வேண்டும், அதிகமாய் நான் உபவாசிக்க வேண்டும், அப்போ தான் எனக்குள்ள விசுவாசம் எழும்பும். நிறைய பேர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது அதுதான். நிறைய நீங்கள் விசுவாசிக்கணும்னா, உங்களுடைய விசுவாசம் நல்லா வளரணும்னா, விசுவாசத்தில் வல்லவர்களாக எழும்பணும்னா, அற்புத அடையாளங்களை பெறுவதற்கும் அதே போல் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் நீங்கள் நிறைய உபவாசித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நிறைய நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழித்து ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை பரிபூரணப்படுத்துகிறவரும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மேலே நம்மளுடைய கண்களை நாம் வைக்க வேண்டும். அவர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நீங்கள் உங்கள் கண்களை நிலைநிறுத்துகிற போது என்னாயிருதுன்னா, நீங்கள் எந்த விதமான கிரியையும் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுவதற்காக எந்த விதமான கிரியையும் நீங்கள் செய்யாமலே உங்களுடைய விசுவாசம் அது மலை போல வளர ஆரம்பித்துவிடும். அப்போது உங்களையும் அறியாமலேயே உங்களுடைய இருதயத்திற்குள் அந்த விசுவாசம் வளர்ந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களும் நடந்துடும். இதை குறித்து தான் எபிரேயரின் புத்தகம் 12:1 பார்க்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பாருங்க, இங்கே நம்ம பார்க்குறோம், ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள், மேகம் போல நமக்கு முன்னாடி சாட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் விசுவாசித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் குறித்து ஒரு லிஸ்ட்டு, விசுவாசத்தினாலே இவன் இதை செய்தான், விசுவாசத்தினாலே அவன் அதை பெற்றான்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை நாம் எபிரேயரின் புத்தகம் 11:1 நாம் வாசிக்கிறோம். மேகம் போன்ற இத்தனை பரிசுத்தவான்கள் திரளான சாட்சிகளாய் விசுவாச வீரர்களாய் நம்மை சூழ்ந்து நிற்கிற போது பாரமான எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிட்டு என்ன செய்யணும், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கக்கூடிய இயேசுவை நோக்கி, இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் நாம் நோக்கி பார்க்கிற போது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடுகிற போது நிச்சயமாக நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நிச்சயமாக அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை நிறைவடைய பண்ண
பண்ணுகிறவர். அதனால் நான் என் விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்காக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்முடைய கிரியைகளை நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசுதான், அதை முடிவு செய்கிறவரும் அவர் இயேசுதான். அதனால் நான் இயேசுவை, அவருடைய வார்த்தையை, அவருடைய போதனைகளை நான் பார்க்கிறேன் கேட்கிறேன்னு சொல்லி, அவருடைய போதனைகளை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் என்னுடைய வார்த்தையிலும் நிலைத்திருப்பான்கிற வார்த்தையின்படி நான் அவருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சுக்கிட்டு அவர் வார்த்தையின் மேல் நிற்கிறேன்னு நீங்கள் நிற்கிற போது, அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற போது, நீங்கள் எந்த சுயமுயற்சியையும் செய்யாமல் எந்த கிரியையையும் செய்யாமல் உங்களுக்குள்ள உங்களை அறியாமலேயே உங்களுடைய இருதயத்திற்குள்ள உங்கள் ஆவிக்குள்ள எந்த விதமான அந்த கிரியைகளும் இல்லாமல் எந்த விதமான சுயமுயற்சிகளும் இல்லாமல் உங்களுக்குள் விசுவாசம் வளருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தகப்பன் மகனை குறித்து வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். மார்க்குவின் புத்தகம் 9:17 27 வரை ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் நடந்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தின் மூலமாக அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுவதற்காக அவன் எந்த விதமான சுயமுயற்சியும் செய்யாதபடிக்கு, எந்த விதத்திலையும் எந்த கிரியைகளையும் செய்யாதபடிக்கு அவன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்ததினாலே அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை குறித்து நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கப் போகிறோம். 17 அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். பாருங்க, ஜனக்கூட்டத்திலிருந்து ஒருத்தன் வர்றான், வந்து அவரை பார்த்து சொல்கிறான், ஊமையான ஒரு ஆவி என்னுடைய மகனை பிடிச்சிக்குது. அது பிடிச்சதுன்னா எங்கே பிடிச்சாலும் சரியாது, அவனை அலைக்கழிக்குது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து அவன் சோர்ந்து போயிடுறான். அதனால் அதை துரத்தி விடும்படி உங்கள் சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அப்போது இயேசு அவரை பார்த்து கேட்கிறாரு, அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாகிற்று என்று கேட்டார். எத்தனை காலமாக இது இருக்குதுன்னு கேட்குறாரு. அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாகியிருக்கிறது, சின்ன பையனாக இவன் இருக்கும்போது இருந்தே இவனுக்குள்ளே இந்த ஆவி வந்து இவனை அலைக்கழிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். 22 பார்க்கிறோம், இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. பாருங்க, அந்த ஆவி பிடிச்சதுன்னா போது அந்த சின்ன பையனை என்ன செய்யும், அது தீயில் தள்ளிவிடும், தண்ணீரில் தள்ளிவிடும். நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, இந்த தகப்பன் வரும்போதே இயேசுவினால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லிட்டு வரல. அவன் வருகிற போதே, அவன் சொல்லுகிற போதே, இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசுகிறது. ஏன்னா அவன் ரொம்ப நாளாக கிரானிக்காக, ரொம்ப வருஷமாக அவன் பார்த்துட்டான், அவன் பையனுக்கு வருகிற அந்த அலைக்கழிப்பை பார்த்துட்டான். அதனால் அவனுமே விசுவாசிக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இயேசுவே, நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமானால் எங்கள் மேலே மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சால் எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பல சமயங்களில் நாமளும் அப்படி தான், ஆண்டவரிடத்தில் சில அற்புதங்களை, சில அதிசயங்களை, சில ஆசீர்வாதங்களை கேட்டு நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது நடப்பதற்கு காலதாமதம் ஆகிற போது நாம் என்ன செய்கிறோம், சோர்ந்து போய்விட்டதனால நம் விசுவாசத்தை இழந்து விட்டோம், அல்லது அவ்விசுவாசம் நம்மை முழுவதுமாக நிரப்பிவிட்டது. அதனால் ஆண்டவரே, நீங்கள் செஞ்சால் செய்யுங்கிற ஒரு மனப்பான்மையில், ஆண்டவரே உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, ஆண்டவரே உங்களுக்கு மனசு இருந்தால் என்ன ஆசீர்வதிக்கணும்னு, உங்களுக்கு ஒரு மனசு இருந்தால் என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறோம். அந்த நிலைக்கு வந்ததுனால நாம் அந்த ஆசீர்வாதத்தையோ அற்புதத்தையோ அதிசயத்தையோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் போகிறோம். இப்போ இந்த தகப்பனை பார்த்து இயேசு சொல்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சா அப்படின்னு சொல்கிறான். இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால்
உன்னால் விசுவாசிக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு, உன்னால் விசுவாசிக்க முடிஞ்சால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே தான் நமக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க ஆண்டவரே அப்படிங்கிற மனப்பான்மையோடு வருகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் விசுவாசிக்க முடிஞ்சால் நான் உனக்கு செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்க, விசுவாசிக்கிற நமக்கோ எல்லாம் கூடும். இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சுகம் வேண்டுமா, பலன் வேண்டுமா, ஆசீர்வாதங்கள் வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா, அற்புதங்கள் வேண்டுமா, பெரிய வேலைகள் வேண்டுமா, பெரிய பிஸ்னஸ் வேண்டுமா, செழிப்பு வேண்டுமா, இப்படி என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா அற்புத அடையாளங்களும் அதிசயங்களும் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் எதெல்லாம் ஏ டு இசட் நினைக்கிறீங்களோ அத்தனையவும் விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அருமை தெய்வ பிள்ளைகளே, 24 வசனத்தில் அவன் சொல்கிறான், உடனே பிள்ளையின் தகப்பன் என்ன சொல்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீ விசுவாசிக்க கூடுமானால் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே இவன் சொல்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டான். ஆண்டவரே நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க விசுவாசிச்சிட்டான், என்ன நீ விசுவாசிச்சிட்டான், என் வார்த்தையை நீ விசுவாசிச்சிட்டான் உனக்கு எல்லாமே நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரியே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்கு இது நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அவ்விசுவாசம் இருக்கிறது, அந்த அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அருமை தேவ பிள்ளைகளே, இப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொன்னதுமே இயேசு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு அதட்டுறாரு. இப்போ என்ன நடக்குது, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று, அவனை விட்டு போயிடுச்சு. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் மாதிரி கீழே விழுந்துட்டான். 27 பாருங்க, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு அற்புதம் தேவைப்பட்டது. அதாவது அந்த ஊமையும் செவிடுமான ஆவி அவனை விட்டு வெளியில் போகணும், அவன் அந்த அலைக்கழிப்பு தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிற அந்த அலைக்கழிப்பிலிருந்து விடுதலையாகணும். இது கிரானிக்காக பல வருடங்களாய் அந்த மகனுக்குள்ளே இருக்குது, அதனால் அந்த குடும்பமே சஃபர் ஆகி இருக்குது. அவங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு அவங்க எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு விடுதலை வரல. அந்த விடுதலையை இயேசுவின் இடத்திலிருந்து மட்டும்தான் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அவன் வருகிறான். வந்தாலும் கூட அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் செயல்படுது. ஆண்டவரே நீங்க செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவனால் எல்லாமே நடக்கும். விசுவாசிச்சிட்டான்னா, ஒருத்தன் விசுவாசிச்சிட்டான்னா அவனுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இயேசுவையும் அவர் வார்த்தையையும் அவன் பார்த்தபோது அவனுக்குள்ள அந்த விசுவாசம் எழும்பிருச்சு, உடனே அவன் வாழ்க்கைக்கு தேவையான அற்புதம் வந்துருச்சு. ஆம் தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குகிறார், உங்க வாழ்க்கையில விசுவாசத்தையும் அவரே பரிபூரணமடைய வைக்கிறார். அதனால நீங்க உங்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் பரிபூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசுவின் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் உங்களுடைய கண்களை நிறுத்துங்க. அவருடைய வார்த்தைகளை நீங்க தியானம் பண்ணுங்க. அப்ப என்ன நடந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இருதயத்துல ஒரு விசுவாசம், நீங்க எந்த கிரியையும் செய்யாமலே எந்த விதமான காரியங்களையும் நீங்கள் செய்யாமலே உங்களுக்குள் எழும்பீரும். உங்களுடைய சுயமுயற்சி எதுவுமே இல்லாமலே அங்க உங்களுக்கு விசுவாசம் எழும்பீரும். அது உங்களுக்கு அன்கான்சியஸா, அதாவது நீங்க அதை குறித்து அந்த எண்ணமே உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு, அதை பத்தின ஒரு அது எப்படி உண்டாச்சுனே தெரியாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாகும். உங்களையும் அறியாமலே உங்களுடைய சுயமுயற்சிகள் எதுவும் இல்லாமலே உங்கள் விசுவாசம் எழும்போம். அதனால எப்பொழுது நீங்க உங்களுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறதற்கு இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் நோக்கி பாருங்கள். வார்த்தையை பார்த்தா இயேசுவை பார்க்குறீங்க, இயேசுவை பார்த்தா வார்த்தையை பார்க்குறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பும்.
திரும்பிறோம், அற்புதங்கள் நடந்துரும். காட் பிளஸ் யூ. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் விசுவாச வீரர்களாய் எழும்பத்தக்க விதத்தில், நாங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக எந்த கிரியைகளையும் செய்யாதபடிக்கு உம்மையே நோக்கி பார்க்க, உம்முடைய வசனத்தையே நோக்கி பார்க்க, உம்முடைய வசனத்தை உறுதியாக பிடித்துக்கிட்டு அதன் மேல் நிற்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் செய்கிற போது நாங்கள் விசுவாசத்தில் வளரணும்னு சொல்லிட்டு அதுக்காக எந்த கிரியையும் செய்யாமலே, எங்களையும் அறியாமலேயே எங்களுக்குள் விசுவாசம் வளருகிறது. அப்போ எப்பெல்லாம் அற்புதங்கள் தேவைப்படுகிறதோ, எப்பெல்லாம் அதிசயங்கள் தேவைப்படுகிறதோ, எப்பெல்லாம் ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறதோ, அப்பெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூரணம் கடந்து வருகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகளை ஆசீர்வதி தருளும். அவ்விசுவாசமும் சந்தேகமும் இவர்களுக்குள்ளிருந்து விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.